விமான பயணம்னாலே அது ஓட்டுற பைலட்டுக்கு மட்டும் இல்ல உள்ள உக்காந்துட்டு வர பேசஞ்சர்ஸ்க்குமே லேண்ட் ஆகுற வரைக்கும் அது ஒரு சவாலான சாகச பயணமா தான் இருக்கும். அந்த வகையில பறக்கிற விமானத்துல நடந்த சில விரும்பத்தகாத வினோத சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக்குள்ள போகலாம். ஏர் டு ஏர். நடு ரோட்ல மட்டும்தான் டிராபிக் ஜாம் நடக்கணும்னு அவசியம் இல்ல. 40,000 அடி உயரத்துல விமானங்கள் பறக்கும்போது கூட அது நடக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நம்ம பாக்குற இந்த காட்சி. டிவி மற்றும் வீடியோஸ்க்காக கமர்ஷியல் விளம்பரங்கள் எடுக்கிறதுல ஏவியேஷன் போட்டோகிராஃபின்னு கூட ஒரு விஷயம் இருக்கு. அவங்க பர்ஃபெக்டா வானத்துல இருந்து எடுக்கக்கூடிய வீடியோஸ்னாலதான் நம்மளால பல ஆயிரம் அடி உயரத்துல பறக்கக்கூடிய விமானங்களை வீடியோ வடிவத்துல ரொம்ப துல்லியமா பார்க்க முடியுது. அப்படிதான் வுல்ஃபேர்ங்கிற ஒரு ஏவியேஷன் போட்டோகிராஃபி கம்பெனி சினிமா மற்றும் விளம்பரங்களுக்காக இப்படி நெருக்கமா விமானங்களை பறக்க விட்டு வீடியோவா அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான காட்சிகளை படம் பிடிக்கிறதுக்குன்னே லியர் ஜெட் 25B அப்படின்னு ஒரு ஹை ஸ்பீட் ஜெட் ஏர்கிராஃப்ட் பயன்படுத்தப்படுது. இந்த விமானத்தோட வெளிப்புறங்கள்ல ஹை ரெசல்யூஷன்ல கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஏர்கிராஃப்ட் குள்ள இருக்கிற ஆபரேட்டர்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இப்படி விமானங்கள் பறக்கிற காட்சிகளை ரொம்ப துல்லியமா படம் பிடிக்கிறாங்க. அப்படி கனடா நாட்டோட ரோகுங்கிற விமான நிறுவனத்தோட விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. அன்சால்வ் யூஎஃப்ஓ. ஃபிளைட்ல விண்டோ சீட் கிடைச்சா என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனா எதிர்பாராத விஷயம் கண்ணுல மாட்டும் போது அது சில சமயம் கூடவே பீதியை கலப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 2022 வருஷம் லாஸ் வேகாஸ்ல இருந்து டொல்சாங்கிற பகுதிக்கு ஃபிளைட் பறந்துட்டு இருந்தப்போ டிக்டாக்கர் ஒருத்தர் ஜன்னல் வழியா வெளியே இருந்த சூழ்நிலையை போன் கேமராவில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் எதிர்பாராத விதமா இந்த வினோதமான விஷயம் கருமையான நேரத்துல பறந்து போறது தெரிய வந்து ரெக்கார்ட் ஆகியிருந்தது. பொதுவா உயரமா வானத்துல விமானங்கள் பறக்கிறப்போ அங்க உறைஞ்ச நிலையில இருக்கக்கூடிய ஐஸ் கிறிஸ்டல்ஸோட வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கொலாப்ஸ் ஆகுறதுனாலயும் என்ஜின்ல இருந்து வெளியேறக்கூடிய புகை ஏர் பிரஷர்ல மாற்றங்களை உண்டு பண்றதுனாலயும் இது மாதிரியான ஒயிட் லைன்ஸ் உருவாகிறத நீங்க பல முறை வானத்துல பாத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம மேல இருக்கிற கிளைமேட்டை பொறுத்தும் கூட சில சமயம் அதோட கலர்ல கூட வேற மாதிரி வித்தியாசம் தெரியும். ஒருவேளை ஏரோபிளேன் டேமேஜ் ஆகி இருந்தாலும் கூட அதுல இருந்து கருமையான புகை இப்படி வெளியேறதுன்னு சொல்லலாம். ஆனா இது எது கூடவுமே சேராம தனியா ஒரு கரும்புகை மாதிரியான விஷயம் நீண்ட வாளோட வானத்துல பறந்து போனது ரொம்பவும் வழக்கத்துக்கு மாறான மர்மமான விஷயமாவே தான் இருந்திருக்கு. அது வரைக்கும் அது என்னன்னு சரியா தெரிய வராததுனால எல்லாருமே இதை யூஎஃப்ஓ கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா 2019 வருஷம் இதே மாதிரி ஒரு விஷயத்தை வானத்துல சிலர் பார்த்தப்போ அத ஹை ரெசல்யூஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணி பார்த்தப்போ அதுவும் ஒரு விமானம்ங்கற விஷயமே தெரிய வந்திருக்கு. அதோடது பறந்த இடமும் கிட்டத்தட்ட ஏரியா 51க்கு நேர் மேலங்கிறதுனால ஒருவேளை புதுவிதமான மிலிட்டரி ஏர்கிராஃப்ட டெஸ்ட் பண்ணி பார்த்த சம்பவமா கூட அது இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. இது தவிர வானத்துல பிளேன் பறக்கும்போது படம் பிடிக்கப்பட்டதா சொல்லி யூஎஃப்ஓ செக்ஷன் 51ங்கற யூடியூப் சேனல் இன்னொரு வீடியோ கிளிப்பிங் ஒன்னையும் போஸ்ட் பண்ணி பரபரப்பை கிளப்பி இருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல உருவான ஃபேக்கான யூஎஃப்ஓவா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். கிரீப்பி கேபின். விமான பயணத்துல உருவாகிற பயத்துக்கு ஏவியோபோபியான்னு பேரு. இந்த உலகத்தோட ஜெனரல் பாப்புலேஷன்ல விமானத்துல இதுவரைக்கும் பயணம் செஞ்சவங்கல 40% மக்களுக்கு ஏவியோபோபியாங்கிற பிரச்சனை இருந்ததா ரிப்போர்ட் இருக்கு. சோ ஃபிளைட்ல டிராவல் பண்ற பேசஞ்சருக்கு ஏவியோபோபியாவை எதிர்கொள்றதே பெரிய சவாலா இருக்கிறப்போ இன்னும் வேற சில போபியாவும் கூட சேர்ந்துகிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. சிலருக்கு சிலந்திகள்னாலையும் பூச்சிகளை பார்த்தாலும் அரக்னோபோபியாங்கிற அளவுக்கு அதிகமான பயம் உண்டாகும். அப்படித்தான் இங்க ஒரு ஃபிளைட்ல ஒரு 8 கால் சிலந்தி புகுந்து நிறைய பயணிகளை அலற விட்டுருக்கு. சிலந்தினா கூட பரவாயில்ல, 2017 வானத்துல பறந்துட்டு இருந்த அலாஸ்கா பிளைட் ஒண்ணுல பாம்பு ஒண்ணு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எல்லோ பேக் கட்டியில தூங்கிட்டு இருந்த 5 அடி நீள பாம்பை கடைசியா ஒரு தைரியமான பிளைட் அட்டெண்டன்ட் லேடி கையால பிடிச்சு வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அதோட இதே மாதிரி இன்னொரு சம்பவம் மெக்சிகோ சிட்டியை நோக்கி போன இன்னொரு பிளைட்லயும் நடந்திருந்தது. பிளைட் அமைதியா டிராவல் ஆகி போயிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு எதிர்பாராத விதமா லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து விஷ பாம்பு ஒன்று எட்டி பார்த்து எல்லா பேசஞ்சர்ஸையும் அலற விட்டுருந்தது. பாம்பை பார்த்ததும் உள்ள ஏற்பட்ட கலவரத்தினால உடனடியா பக்கத்துல இருந்து வேற ஒரு லேண்டிங் ஏரியாவை செலக்ட் பண்ணி 10 நிமிஷத்துல உடனே லேண்ட் பண்ணி பாம்பு பிடிச்சி வெளியே போட்டதுக்கு அப்புறம் தான் மெக்சிகோவுக்கு கிளம்பி போயிருக்காங்க. காக்பிட் கிளாஷ். கையில காசு இருக்கிற யார் வேணா பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணி கிளம்பி போக முடியும். ஆனா அதே பணத்தால ப்ரொஃபஷனலான பைலட்டை வாங்க முடியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். இங்க ஒரு பிரைவேட் ஜெட் வானத்துல பறக்க ரெடியா இருந்தப்போ உள்ள பிளைட் ஓட்ட இருந்த 2 பைலட்டுக்கு நடுவுல வாக்குவாதம் நடந்து சண்டை வந்திருக்கு. Brother.
கடைசியில அவங்க பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிளைட்டே கிளம்பி போயிருக்கு. அப்படி என்ன விஷயத்துக்காக அவங்களுக்குள்ளார சண்டை வந்திருக்குன்னா, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கோ பைலட் பாத்ரூம் போகணும்னு கேட்டிருக்காரு. ஆனா டைம் இல்லங்கிறதுனால பிளைட்டோட கேப்டன் அதுக்கு அனுமதிக்கல. பொதுவா பிரைவேட் ஜெட்ல பல வசதிகள் இருந்தாலும் பயண நேரம் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளதான் இருக்குங்கிறதுனால உள்ள பாத்ரூம் பெரும்பாலும் இருக்காது. பிளைட் கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் வந்தாகணும். அது சம்மந்தமா தான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கு. டெப்ரிஸ் டிராப். விமானத்துல ஜன்னல் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது வினோதமான விஷயம் கண்ணுல பட்டா உடனே கேமரா எடுத்து படம் பிடிக்க தோணும். ஆனா இங்க என்ன மாதிரியான விஷயம் விண்டோ சீட்ல சிலருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. 2004 வருஷம் அட்லாண்டாவில இருந்து ஆர்லாண்டோவுக்கு ஒரு பிளைட் பேசஞ்சர்ஸோட கிளம்பி போனப்போ விண்டோ சீட்ல இருந்த ஒருத்தரால ஜெட் இன்ஜின் இந்த நிலைமையில போட்டோ எடுக்கப்பட்டிருந்தது. வானத்துல பறக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு ஜெட் இன்ஜினோட அவுட்டர் பேனல் கலந்து விழுந்ததுனால இப்படி எலும்பு கூடு மாதிரி மாறி இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா பிளைட் பறக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படல. ஏரோ டைனமிக் வடிவத்தை கொடுக்கற இந்த அவுட்டர் பேனல்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான் எப்பயாவது ஓபன் பண்ணுவாங்க. ஆனா இந்த பேனல் சிஸ்டம் சரியா லாக் ஆகாததுனால நடுவானத்திலேயே கலந்து விழுந்திருக்கு. அதோட இதே மாதிரி இன்னொரு சம்பவம் 2021 வருஷம் டென்வர்ல இருந்து ஹவாய்க்கு கிளம்பி போன இன்னொரு பிளைட்டுக்கும் நடந்திருக்கு. காலரேடோவ பிளைட் நெருங்கிட்டு இருந்தப்போ பேசஞ்சர் ஒருத்தர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்ததுல ஜெட் என்ஜின் ஒண்ணு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு பாருங்க. ஜெட் என்ஜினோட இன்டர்னல் ஃபேன் பிளேட் ஒன்று உடஞ்சி என்ஜின் குளர மாட்டானதுனால நெருப்பு பிடிச்சிருக்கு. அது வானத்தில் இருந்து அங்கிருந்து கீழே ஒரு வீட்டு மேலையும் விழுந்திருக்கு. ஆனா எப்படியோ பிளைட் சேஃபா லேண்ட் ஆகிருச்சு. அதோட என்ஜின் டெப்ரி எரிஞ்சு விழுந்த இடத்துலயும் யாருக்கும் ஒன்றாகல. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ் பண்ணனாலும் வானத்துல விமானங்கள் பறக்கிறப்போ ஏதாவது எதிர்பாராத பிரச்சனை கண்டிப்பா அதுங்களுக்கு ஏற்படதான் செய்யுது. கிராக்கிங் அண்டர் த பிரஷர். பிளேனை பொறுத்த வரைக்கும் விண்டோ சீட்டை ஒரு பெஸ்டான பிளேஸ்னே சொல்லலாம். ஆனா பாதுகாப்பு படி பார்த்தா பிளைட்ல இருக்கிறதுலேயே ஒரு டேஞ்சரஸான ஏரியா எதுன்னு கேட்டா அதுவும் இந்த விண்டோ சீட் தான். 2018 வருஷம் சிக்காகோவில இருந்து நியூயார்க் கிளம்பி போன சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் பிளைட் ஒண்ணுல திடீர்னு எதிர்பாராத விதமா விண்டோ சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தப்பவே அதிக அழுத்தம் காரணமா அந்த ஜன்னல் விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சதும் பைலட்டும் 15 நிமிஷத்துக்குள்ளார வேற எங்கேயோ பாதுகாப்பா பிளைட்ல லேண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவா ஏரோபிளானோட கேபினோட ஏர் பிரஷருங்கிறது ஏரோபிளானோட வெளியே இருக்கிற ஏர் பிரஷர் அளவை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். சோ உறுதியா தயாரிக்கப்பட்ட ஜன்னல் கண்ணாடிகள் விமானத்துல பொருத்தப்பட வேண்டியது ரொம்பவும் அவசியம். அது மட்டும் இல்லாம நல்ல பிரீத்திங் கண்டிஷன்ஸோடையும் இது வடிவமைக்கப்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதர்களோட நுரையீரலை பொறுத்த வரைக்கும் கடல் மட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 14.7 pounds அளவுக்கான பிரஷரை தாங்குற அளவுக்கு தான் அது பழகிருக்கும். இதுவே பிளேன்ல பல 100 feet உயரத்துல பறக்கும்போது ஏர் பிரஷர் ரொம்ப சரிஞ்சு ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 4 pounds அளவுக்கு வந்துடும். அந்த ஆல்டிடியூட் லெவல்ல நீங்க ஓபன் ஏர்ல சுவாசிக்க ட்ரை பண்ண ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்குள்ளாரியே நீங்க சுயநனை விளக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த காலத்துல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பவரை யூஸ் பண்ணி ஏரோபிளேன்ஸோட பிரஷரைசேஷன் சிஸ்டம்ல இன்டீரியர் கேபின் பிரஷர் லெவல 12-11 PSI குள்ளார மெயின்டைன் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி இதல மட்டும் ஒருவேளை பிரச்சனை உருவாச்சுன்னா மனிதர்களோட நுரையீரல் தாங்கக்கூடிய பிரஷர் லெவலான 14.7 PSI தாண்டி பிரஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா ஜன்னல் கண்ணாடி மட்டுமில்ல ஏரோபிளேனே மொத்தமா எக்ஸ்ப்ளோட் ஆகி வெடிச்சாலும் வெடிச்சிடும். சோ ஒரு விமானத்தோட ஜன்னல் கண்ணாடி வலிமையானதா இருக்க வேண்டியதோட அவசியம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பிளாஸ்டிக் பிளேன் ப்ரொடெக்ஷன். ஒருத்தர் பிளைட்ல ஏறி சீட்டை கண்டுபிடிச்சு உட்காரத்துக்குள்ளார ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸும் முடிக்க வேண்டியிருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி இப்படி பிளாஸ்டிக் பேக்ல கவர் பண்ணி பிளேன்ல உட்காந்துட்டு போற அளவுக்கு ஒருத்தருக்கு உரிமை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அது என்னங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த காட்சியை முதல் தடவை பாக்குறப்போ ஏதோ இறந்து போன மனுஷர தான் இப்படி பேப்பர்ல சுருட்டி உட்கார வச்சிருக்காங்களோன்னு நினைக்க தோணும். ஆனா நிஜத்துல அந்த நபர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா ஏன் இந்த வினோதமான ஐடியான்னு கேட்டா, யூத மதத்துல ஹரேடி ஜூடிசம்னு ஒரு ஆர்த்தடாக்ஸான குரூப் இருக்காங்க. தொடர்ந்து பல வம்சாவளியா பிரீஸ்டா இருக்கக்கூடியவங்களை கோஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூத மதத்தை கடுமையா பின்பற்றக்கூடியவங்க தங்களோட புனிதம் கெட்டிடக்கூடாதுன்னு கல்லறைகள் இருக்கிற பக்கமே போக மாட்டாங்களாம். யூதர்களோட மதச்சட்டப்படி கோஹன்ஸ்ங்கிற இந்த மத பாதிரியார்கள் கல்லறை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 6 feet தள்ளி நிக்கணும். அவங்களோட இந்த தடைக்காக 6 feet தூரத்துல அந்த இடத்த சுத்தி 3 feet உயரத்துக்கு சுத்தியும் வேலிகள் அமைச்சிருப்பாங்க. ஆனா இப்படி ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றத நிலத்துல நடக்கிறப்போ பண்ணலாம். விமானத்துல பறக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது பண்ண முடியாது இல்லையா. அதனால இஸ்ரேல்ல எந்த ஒரு பிளைட் ஆவது சிமெட்ரி அதிகமா இருக்கக்கூடிய பகுதியை கிராஸ் பண்ணி பறக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா ஒருவேளை முன்னாடி
அதுக்கப்புறமான காலங்கள்ல சிமெட்ரி இருக்கக்கூடிய பக்கமா கிராஸ் ஆகுறத நிறைய விமான நிறுவனங்கள் தவிர்த்துட்டதுனால இன்னைக்கு யாரும் இப்படி பிளாஸ்டிக் பேக் சுத்திக்கிட்டு வரதில்ல. சோ இது மூலமாவே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், மத சடங்குகளை தீவிரமா ஃபாலோ பண்றவங்க இந்தியாவில மட்டும் இல்ல வெளிநாடுகள்லயுமே நிறைய பேர் இருக்காங்கன்னு. இப்படி ஒரு விஷயத்தையே நீங்க இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கை ஜூ, விலங்குகள் மேல அதிக பாசம் வச்சிருக்கிற மனிதர்கள் அதை பிரிஞ்சு வெகேஷன் போறதுக்கு கூட அதிகம் யோசிப்பாங்க. அதனால வெளிநாடுகள்ல பிளைட்ல டிராவல் பண்றப்ப கூட நிறைய பேர் தங்களோட பெட் அனிமல்ஸ் சொல்லி அனுமதி வாங்கி நாய் பூனைவெல்லாம் உள்ள கூட்டிட்டு வரத பார்க்க முடியும். ஆனா சில உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் செல்ல பிராணிகள்ங்கறதையெல்லாம் தாண்டி சிலருக்கு மிகப்பெரிய மன அமைதியை தரக்கூடியதாகவும் எமோஷனல் அட்டாச்மெண்டாகவும் இருக்கும். அப்படி அதை பயன்படுத்தி ஜோடி ஸ்மாலிங்கிற இந்த பெண் பிளைட்டுக்குள்ளார கொண்டு வந்ததுதான் இந்த வான் கோழி. 2015 வருஷம் இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் 11 கிலோ எடை கொண்ட ஈஸ்டர்ங்கிற அந்த வான் கோழி தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு எமோஷனல் கம்பேனியனா இருந்துட்டு வருது. அதனால எல்லா இடங்களுக்கும் இதை கூடவே கூட்டிட்டு போறத வழக்கமா வச்சிருந்த ஜோடி கடைசியில இதை ஏரோபிளான்லயும் ஏத்தி உட்கார வச்சிருக்காங்க. 2016 வருஷம் தன் கணவரோட ஸ்திய சான் பிரான்சிஸ்கோவில் கரைகிறதுக்காக போன பிளேன் டிராவல்ல தான் இந்த வான்கோழியவும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. எமோஷனல் சப்போர்ட் அனிமல்னு ஸ்பெஷலா அனுமதி வாங்கி தான் இது உள்ள கூட்டிட்டு வரப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஏர்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் பிளைட்ல கொண்டு வரதுக்கு தனியா காசு வாங்குவாங்க. ஆனா ஏர் கேரியர் ஆக்சஸ் ஆக்ட்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா எமோஷனல் சப்போர்ட் அனிமல்ஸ் வகைப்படுத்தப்பட்ட விலங்குகளுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனா ஒண்ணு இப்படியே போச்சுன்னா இனி எல்லா பிளைட்டும் ஒரு மினி ஜூவா மாற போறது மட்டும் உறுதி. ஆனா கடைசியா கிடைச்ச தகவல் படி 2020 இருந்து அமெரிக்க கவர்மெண்ட் மட்டும் நாய் பூனையை தவிர வேற எந்த ஒரு அனிமலையும் எமோஷனல் சப்போர்ட்டர்ஸா அவங்க பிளைட்ல அனுமதிக்க மறுத்திருக்காங்க. பேசஞ்சர் ப்ராப்ளம்ஸ், நல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ற சம்பவங்கள் தரையில மட்டுமில்ல வானத்துல உயரமா பறக்கும் போது கூட நடக்கிறது உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் மேக்ஸ்வெல் பெர்ரிங்கிற இந்த மொடா குடிமகன். 2021 வருஷம் பிலிப்பைன்ஸ்ல இருந்து மயாமி போற பிளைட்ல இந்த நபர் ஏறி இருக்காரு. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே நிறைய ஆல்கஹாலும் உள்ள போயிருக்கு. அப்படி உள்ள போன ஆல்கஹால் வேலை செஞ்சதுல வாயில இருந்து வண்டி வண்டிய நிறைய கெட்ட வார்த்தையும் வந்திருக்கு. கடைசியில வேற வழியே இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த நபரை பிடிச்சி சீட்டோட கட்டி வச்சு வாயில பிளாஸ்டரிய போட்டும் ஒட்ட வச்சிருக்காங்க. அந்த காட்சி தான் இது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.